हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறேன் 10 கிலோ சிக்கனை வச்சு சிக்கன் பிரியாணி செய்ய போறேன் நானும் மகேஷ் அக்காவும் தான் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பேஸ் மட்டங்கிறது என்னடா வடகா கீழ உள்ள தண்டா பேஸ் மட்டம் அப்படி பண்றது பேஸ் மட்டங்கிறது அடிதல இருக்கு பாரு அதான் பேஸ் மட்டம் சரி ரோட வயர்த்துக்கு இருக்கா போ சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் 10 கிலோ அரிசி सीरक सबारी तालिक पट वग मसाला जीरक तूल सोब तूल मल तूल मंजल तूल प्रयाणी मसाला गरम मसाला मिगाई तूल पच मिगना तालिक आयिल कोई लेमन सा तय इंजिपू पेस्ट उप तीय दाल से पात्र ना सूड़ी एन ऊतिकल इन ना सूड़ी पट वगै सेकल पट वग ना पुरीजी वंगय से वंगय ना वरिंगी पच मिग से इंजिपू से वंगय तक इंजिपू ना वरंगी मल पुदना से चिकन सेकल दाल चाउप पता चूटा என்ன என்ன பருப்புنا சோறும் பருப்பும் கல்ல பருப்பும் மசாலா சேர்த்துக்கலாம் तय सेकल लेमन सार सेकल एलिए ना वरिकी सापा तर ऊपर ना वो और अंक अरसि अद्क रेक तर ऊतिकल
பாருங்க பிரியாணி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நான் முக்காப்பு தான் அரிசி வெந்திருச்சு இப்போ நெய் விட்டுடலாம் நெய் ஊத்தியாச்சு நெய் ஊத்தி நல்லா மட்டப்படுத்திட்டோம் இப்போ தம் போட்டுறலாம் அக்கா நெருப்பு எழுதுங்க அது மேல போட்டு விடு அப்படியே மேல போட்டு விடு போட்டு விடு போட்டு ஃபர்ஸ்ட் நெருப்பலாம் அள்ளி போட்டு உடைச்சிரும் அப்படியே உள்ள செங்கல் வேணா ரெண்டு கல்ல எடுத்துக்கோ கத்திரிக்காய் தாளிச்சா செய்யறதுக்கு எண்ணெய் ஊத்தியாச்சு தாளிக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துக்கலாம் தாளிச்சாக்கு வந்துட்டு வாசனைக்காக கொஞ்சமாக சிக்கன் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் பாப்பா அண்ணனுக்கு கம்மி மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் சோம்புத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் தாளிச்சாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து கொதிச்சு வந்துருச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டா கடலைப்பருப்பையும் துவரப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் சூப்பரா இருக்கு பாப்பா சிக்கன்லாம் வருது இல்ல செதுல செதுல ஐட்ட கறியா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நம்மளோட கத்திரிக்காய் தாளிச்சாவும் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிட்டு அப்புறம் கத்திரிக்காய் தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு